ஓம் கணபதியே போற்றி, ஓம் சமயபுரத் தாளே போற்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கேதுவின் காரகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேது ஒரு சாயா கிரகம், சர்ப்ப கிரகம். கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன், முக்திகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். கேது தாய் வழி, பாட்டன் பாட்டி, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் வேலைவாய்ப்பு, சிறை தண்டனை, மாமிசம், காயம், தோல் சம்பந்தப்பட்ட நோய், சொறி, குஷ்டம், சிரங்கு, உஷ்ணம், ரண சிகிச்சை, குடல் நோய், கீர்த்தி, ஞானம், மோட்சம், முனிவர், ஆணவம், கபடத்தொழில், கீழ்குலத்தொழில், பாபத்தொழில், பரதேச ஜீவனம், நெருக்கடி, வயிர் சம்பந்தப்பட்ட நோய், பில்லி, சூனியம், மாந்திரீகம், தாந்திரீகம், மருத்துவம், பிரிவினை, சிதைப்பது, போதை பொருட்கள், மது, வெடிகுண்டு, பட்டாசு, மத நம்பிக்கை, மனோபலம், தவம், விவாகரத்து, மாற்றம், விபத்து, அந்நிய மதம் மீது ஈடுபாடு, அந்நிய மொழி, துர்மரணம், திக்குவாய், பரதேசி ஆகிய அனைத்துமே கேதுவின் காரகத்துவங்கள். ஜாதகத்தில் கேது செவ்வாயை போல் பலன்களை அளிப்பார். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்பது பழமொழி. நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரத்தை கொண்டவர் கேது. கேது சாயலிலும் குணத்திலும் தன்மையிலும் செவ்வாயை போலவே செயல்படக்கூடியவர். ஒருவருக்கு ஜாதகத்தில் கேது நல்ல ஆதிபத்தியம் பலமும் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர்கள் முழுமையான ஆன்மீக ஞானம் மற்றும் வேத அறிவு கொண்டவராக இருப்பார். இவர்கள் எந்த காரியத்தையும் ரகசியமாக செய்யக்கூடியவராக இருப்பார். இவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு இருக்கும். இவர்களுக்கு ஜோதிடத்தில் அதிக ஆர்வமும் நம்பிக்கையும் ஏற்படும். இவர்களை மருத்துவர், மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழிலில் காணலாம். கேது ஒருவருக்கு நல்ல அமைப்பில் இல்லை என்றால் அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான செயல், சதிவேலை, அரசாங்கத்துக்கு விரோதமான செயல், வறுமை, பிரிவினை, தனிமை, தோல் சம்பந்தப்பட்ட நோய், குடல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கேதுவிற்கு சொந்த வீடுகள் கிடையாது. கேது கன்னி, விருச்சிகம், கும்பம் ஆகிய இடங்களில் இருக்கும் கேது ஒருவருக்கு நல்ல பலன்களை செய்வார். கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி, மகம் மற்றும் மூலமாகும். மலர் செவ்வரளி, தெய்வம் விநாயகப் பெருமான், ரத்தினம் வைடூரியம், ஊலோகம் துருக்கள், தானியம் கொள்ளு, சுவை புளிப்பு. கேதுவின் பரிகாரங்களை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைதோறும் விநாயகப் பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அருகம்புள்ளை மாலையாக அணிவித்து வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.